எப்படி இருக்கு பாருங்க, செம்ம கிறிஸ்பியா இருக்கு. இது பேரே கிறிஸ்பி சிக்கன் தான். சிக்கன் லேயர் உள்ள இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? வாவ், இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஐட்டம், ஹட்டிமீஸ் ஸ்பெஷல் சிக்கன் தந்தூரி. இது பாத்தீங்கன்னா மயோனீஸ் சிக்கன் ரோல். ஓ மை காட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜ் ரேடியஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். அது எப்படின்னா ஒரு ஸ்நாக் சம்மந்தப்பட்டது. ஆ, ஸோ ஸ்நாக்னு பயந்துடாதீங்க. அதான் கரெக்டாக என்னென்ன ஸ்நாக் இருக்குன்னு எங்களுக்கே தெரியல, போனால் தான் தெரியும். ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம் தான். பட் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த சிக்கன் கேண்டி, அப்புறம் கிறிஸ்பி சிக்கன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் விலையும் பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணடி, கரெக்டாக நாங்கள் இப்போ கரெக்டாக நாங்கள் மண்ணடியில் தான் இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 4 மினிட்ஸ் தான் வாக்கு. ஸோ வாங்க நம்ம போயிட்டு அந்த கடை எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, போகலாமா? ஸோ கைஸ், இப்போ நாங்கள் கடைக்கு வெளியில் தான் இருக்கோம். இந்த கடை கரெக்டாக மண்ணடி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லேயே இவங்க கடை தான். அண்ட் இவங்க கடையோட பேர் ஹட்டிமீஸ். கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு வரதுக்கு. பக்கத்தில் தான் அப்படின்னு போனோம், பட் ரொம்ப தேடுற மாதிரி ஆயிடுச்சு. நான் கரெக்டான லொக்கேஷன் உங்களுக்கு லீவ் பண்ணுறேன் இன் கேஸ் நீங்கள் போகிறதுனா. நம்ம வந்து பார்த்துடலாம். அது முன்னாடி வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கிடையாது, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய் வாங்கியிருந்தோம். ஹட்டிமீஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ உங்களுக்கு பில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு பொருளாக எடுத்து பார்த்துருவோம் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க, செம்ம கிறிஸ்பியா இருக்கு. இது பேரே கிறிஸ்பி சிக்கன் தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இப்படி ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் லேயர் உள்ள இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. அது உள்ள இருக்க சிக்கன்ல பாத்தீங்கன்னா மசாலா அவ்வளவு சூப்பரா இறங்கியிருக்கு. அண்ட் இது மேலே இருக்கிறது தனியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல. ஜஸ்ட் அந்த கிறிஸ்பினஸ் அதோட என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் அது மேலே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் டிஷ் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கா, எப்படா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்டா மேலே கீழே எடுக்கிற ஒரு ஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. வாவ், இதுக்குள்ளே பாருங்கள். வெளியில் வந்து ஏதோ கிறிஸ்பினஸ்க்காக ஏதோ வச்சுருக்காங்க, உள்ளே ஃபுல்லாக சிக்கன் இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. இந்த அக்கா எப்படி இருக்குன்னா மேலே வந்து ஒரு பிரெட் லேயர் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு இது கிறிஸ்பினஸ்க்காக ஏதோ போட்டிருக்காங்க. அண்ட் உள்ளே ஃபுல்லாக சிக்கன் கூட ஒரு மாதிரி ட்ரையாக இல்லை, அது பாருங்கள், ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே ட்ரை பண்ணாத ஒரு டிஷ்ஷஸ், இங்கே ஸ்பெஷலாக இவங்க மேக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த டிஷ்க்கு போயிடலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஐட்டம். அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 240. ஸோ இது ஏன் இவ்வளோ அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் கிட்ட எத்தனை பீஸ் தெரியல, நான் செக் பண்ணி சொல்கிறேன். இது உங்கள் கடையில் ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு, ஹட்டிமீஸ் ஸ்பெஷல் சிக்கன் தந்தூரி. ஸோ இது பாருங்கள், உள்ள வெறும் லெக் பீஸ் தான். ஸோ இப்போ இது நம்ம டேஸ்ட் போயிடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த சிக்கன் வந்து செம்மையாக வெந்திருக்கு. அண்ட் நம்ம நார்மலாக ரெகுலராக சாப்பிட்ற அந்த தந்தூரி மாதிரி இல்லை,
இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்பெஷல் சாஸ் மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அது டேஸ்ட்டை செம்மையாக அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஃபுல்லாக க்ரீமியாக இருக்குது இது. ஸோ நீங்கள் ரெகுலராக அந்த ட்ரை தந்தூரி அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி சாஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இது கீழே பாரு, கீழே ஃபுல்லாக தந்தூரி தான், அந்த கிரேவி தான். ஸோ அந்த சாஸோட டிப் பண்ணி சாப்பிடும் போது வேறு லெவலாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நம்ம அடுத்த டிஷ் டேஸ்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா மயோனீஸ் சிக்கன் ரோல். ஸோ இதுவும் வேறு லெவல் கிறிஸ்பியாக இருக்குது. உங்கள் கடையில் எல்லாமே அப்படி கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், ஸோ அந்த லேயரை பாருங்கள். உள்ள ஃபுல்லாக ஷவர்மாவில் போடுற அந்த சிக்கன் மாதிரி மயோனீஸோடு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அது பின்னாடி கோஸ்ட் ஐடென்டிஃபைடா? இது கேப்பா, நீ இத்தனை தடவை திரும்புற? இதுவும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா இது எல்லாத்துக்குமே இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மேல போடுற இந்த கிறிஸ்பினஸ்க்கு வந்து ஏதோ போடுறாங்க மேல. ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே டேஸ்ட சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இது உள்ள இருக்க இந்த மைனீஸ்ல டிப்பன் இந்த சிக்கனும் சூப்பரா இருக்கு. ஸோ கைஸ் ஆல்ரெடி ஒரு நாலு ஐட்டம் பார்த்துருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஒரு மாதிரி சாப் பண்ணி போட்டுருக்காங்க. இது வந்து இதோட பேர் வந்து மேஜிஸ்டிக் சிக்கனா. ஸோ ஒரு மாதிரி சில்லி சிக்கன் மாதிரி போட்டிருக்காங்க. பட் எவ்வளோ பீஸ் போட்டுருக்காங்க பாருங்க, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் 170. இது ஜஸ்ட் ஒரு பீஸ் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மாதிரி இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம் இதை. ஸோ இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ண அந்த நாலு டிஷ்ஷு அளவுக்கு இல்லை. ஏன்னா அதெல்லாம் கிறிஸ்பியாக இருந்தது, ஒரு சிலது சாஸியாக இருந்தது. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப சாஸியாகவும் இல்லை. ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக லைட்டாக ஒரு மாதிரி சிக்கன், சில்லி சிக்கன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நீ சாப்பிட்ட வசூல் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அடுத்து போயிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா மின் சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இதுதான் அவங்க கடையிலேயே எனக்கு தெரிஞ்சு சீப்பஸ்ட்டு ஒரு ஸ்நாக்கு. இது வந்து கீமா சமோசா, ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு. ஸோ இது இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். சமோசா வரல, அதோட ப்ரைஸ் 50 ருபீஸ்க்கு இந்த மூணு சமோசா கண்டிப்பாகவே ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இரா இரா, சந்திரமுகி மாதிரி உன் கண்ணில் வெளிச்சம் அடிக்குதுரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன அந்த சில்லி சிக்கன் தான் அது. என்னன்னா அவன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி சொன்னான். ஸோ நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். பீஸ் பார்க்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா பீஸுமே போன்லெஸ் தான் நினைக்கிறேன். எதுவுமே அந்த எலும்பு இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. காரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல அவ்வளோ பெருசாக. ஸோ டேஸ்ட் வந்து அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மற்ற இதெல்லாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதெல்லாம் அவன் சொன்ன மாதிரி கிறிஸ்பியாக ரொம்ப சாஸியாக இருந்தது. அதெல்லாம் இது வந்து அந்த மாதிரி, இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நிறைய ட்ரை பண்ண மாதிரியே இருக்குது. அதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாதிரி இருக்குது. இது நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ண மாதிரி அப்படி இருக்குது. ஸோ அதனால தான் அவனுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கும் அவ்வளோவா தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கடையோட ஸ்பெஷல் தந்தூரி அப்படின்னாங்க. செம்ம டேஸ்ட்டாக வேறு இருக்குன்னா ரொம்ப சாஸ்தியாக இருக்குது, அப்படியே கையிலேருந்து அப்படியே வழுக்குது அப்படியே. ஸோ நம்ம இதை எப்படி எங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் அது எல்லாமே அப்படி தான். எங்களுக்கு வந்து இது எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த சில்லி சிக்கன் மாதிரி இருக்குது. அது உண்மையான பேர் அது மேஜிஸ்டிக் சிக்கன். அது மட்டும்தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ கைஸ் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேருக்கு சேர்த்த மாதிரி வாங்கிட்டோம் போல். நாங்கள் ரெண்டு பேரால் அதை முழுசாக சாப்பிடுவோம், வயிறு ஃபுல்லாக இப்போ சாப்பிட்ருக்கோம். ஸோ எப்படி இருந்தது? எல்லாமே எங்களுக்கு நல்லா இருந்தது. மெயினாக சொல்லணும்னா அந்த கிறிஸ்பி சிக்கன். ஆமாம், அது ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். என்னடா முறுக்குமா இருக்குது, எங்கே நல்லா இருக்க போதுன்னு நினச்சேன். பட் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது. அண்ட்
அப்புறம் அந்த சில்லி சிக்கன் அது என்ன சிக்கன் மெஜஸ்டிக் அது வந்து கொஞ்சம் டிசாப்போயிண்ட் பண்ற மாதிரி ஆயிருச்சு டிசாப்போயிண்ட்னா அது ஏன்னா நாங்க இது எல்லாமே நாலு இது வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சொல்லிட்டோம் அது நம்ம ஏற்கனவே நிறைய சாப்பிட்டு இந்த மாதிரி இருந்தனால தான் டிசம்பர் அது டேஸ்ட்ல நல்லா தான் இருந்தது பட் ஆனா இதெல்லாம் அது ஓவர் கம் ஆமா இது கூட அதை கம்பேர் பண்ண முடியல எங்களால அந்த கிறிஸ்பி சிக்கன் அண்ட் அந்த சிக்கன் கேண்டி அது ரெண்டு அல்டிமேட் டேஸ்ட் வைஸும் சரி ஐஸ்கிரீம் சிக்கன் மாதிரி இருந்தது அதுதான் கேண்டி அத கேண்டி கேண்டி ஆமா அது வேற லெவல் சாக்கோபார் ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது சோ அது வந்து வேற லெவலா இருந்தது ரெண்டுமே டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும் ரெண்டுமே கிறிஸ்பின்றதுனால டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு இல்ல இதுல வந்து உள்ள ஒரு மாதிரி சிக்கன் வேற மாதிரி குக் பண்ணிருக்காங்க அதுலயும் வேற மாதிரி டேஸ்டே டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே வேற லெவல் சோ என்ன கேட்டீங்கன்னா இது ரெண்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ரேட்டு கூட நான் உங்களுக்கு போடுறேன் சோ அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி எனக்கு தெரியல சோ எல்லாமே ஒரு மாதிரி நார்மலான ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ ஆல் தான் கைஸ் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு பார்த்துருப்பீங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட லிங்க்கு அட்ரஸ்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அவங்க ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்கே கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்வேல இருக்க சொல்கிறேன் மன்னடி ஸ்ட்ரீட்டுன்னு போட்டு நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கனாலே இந்த ஃபஸ்ட்டு அந்த டேர்ன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு கடையே இவங்களுக்கு தான் கடை பேர் வந்து ஹட்டி மீஸ் அப்படின்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல் இனிமேட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டாடா பை பை